அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கிஷோர் டைரக்ஷன்ல சிபி சத்யராஜ் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க மாயோன்ற மிஸ்டரி த்ரில்லர் படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு நான் சொல்லிடுறேன். பழங்கால சிலைகள் எல்லாத்தையும் திருடி விக்கிற ஒரு கும்பல் 5000 வருடம் பழமையான இந்து கோயில்ல இருக்க ஒரு புதையல் எடுக்க பிளான் பண்ணது. இதுக்கப்புறம் இவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்ப இந்த படத்தோட டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். தமிழ்நாட்டுல மாயோன் மலைன்ற ஊர்ல பள்ளிகொண்ட பெருமாள்னு ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கு. இது 5000 வருட பழமையான கோயில். இந்த கோயிலுக்குள்ள ஒரு புதையல் இருக்கிறத சிலை கடத்தல் கும்பல் தலைவனான ஹரிஷ் பிராடிக்கு தெரிய வருது. இப்ப இந்த கோயில்ல கே எஸ் ரவிக்குமார் தலைமையிலான தொல்லியல் துறை அகழ்வாராய்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கு. ஹரிஷும் இந்த டீம்ல ஒருத்தன் தான். இந்த கோயிலோட தர்ம கர்த்தாவா ராதாரவி இருக்காரு. ஹரிஷ் பெராடி இந்த கோயில்ல இருக்க புதையல் எடுக்கிறதுக்காக சிபி சத்யராஜ வரவிக்கிறாரு. சிபி, ஹீரோயின் தானிய ரவிச்சந்திரன், பகவதி பெருமாள், அப்புறம் 100 பையன், இந்த 5 பேருமே சிலை கடத்துற குரூப். இவங்களை சுத்தி தான் இந்த படத்தோட கதை நடக்க போகுது. இப்ப இந்த கோயிலை பத்தி சொல்றேன். இந்த கோயில்ல சாயங்காலம் 6 மணிக்கு மேல யாருமே இருக்க கூடாது. மீறி இருந்தாங்கன்னா மறுநாள் காலையில கோயிலை விட்டு பைத்தியமா தான் வெளியே வருவாங்க, இல்லைன்னா செத்து போயிருவாங்க. எதனாலனா பகவான் கிருஷ்ணரு காந்தாரி கிட்ட சாபம் வாங்கிட்டு இந்த கோயில வந்து சோகமா உட்காந்து புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த வழியா வானத்துல போன தேவதைகள் கிருஷ்ண பகவானை மகிழ்விக்கிறதுக்காக இசை வாத்தியங்கள் எல்லாம் வாசிச்சு கிருஷ்ணரை தூங்க வச்சிருப்பாங்க. அப்படி தூங்கும் போது கிருஷ்ணர் அவரோட புல்லாங்குழத்தை இந்த கோயில்ல இருக்க குளத்துல போட்டிருப்பாரு. அந்த புல்லாங்குழல பெரிய காளிங்கராயன் பாம்பு பாதுகாத்துட்டு இருக்கு. இதே மாதிரி டெய்லியும் தேவர்கள் வந்து கிருஷ்ண பகவானுக்காக வாசிப்பாங்க. ஆனா இந்த இசைய சாதாரண மனுஷங்களால கேட்க முடியாது. மீறி கேட்டா சித்த பிரம்ம பிடிச்சிரும். அதனாலதான் கோயில ஆறு மணிக்கு மேல யாரையும் இருக்க விட மாட்டாங்க. அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளறையும் யாரையும் அனுமதிக்காம வச்சிருக்காரு ராதாரவி. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் சிபிராஜோட டீம் உள்ள இருக்க புதையல் எடுக்க போறாங்க. இதே நேரத்துல அந்த கோயில்ல புதையல் இருக்கிறது தெரிஞ்சுக்கிற அறநிலையத்துறை அமைச்சர் மாரிமுத்து கே எஸ் ரவிக்குமார் கிட்ட போய் இந்த மாதிரி உள்ள இருக்க போற புதையலை எடுத்து என்கிட்ட கொடுத்துரு, 10% கவர்மெண்ட்ல கணக்கு காட்டிட்டு மீதியெல்லாம் நாம ரெண்டு பேரும் வச்சுக்கலாம்னு சொல்லி டீல் பேசுறாரு. கவர்மெண்ட் ஆர்டர் போடுது கர்ப்ப கிரகத்தில் உள்ள ரூம திறக்கலாம்னு சொல்லி. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கோயில்ல இருக்க புதையல் எடுக்கிறதுக்காக சிபிராஜ் டீம் உள்ள நுழையுது. இவங்க உள்ள போறது எந்த நாள்னா கிருஷ்ணர் பிறந்த ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு அந்த கோயில்ல போறாங்க. அந்த கோயில்ல நடுராத்திரி கேட்கிற அந்த இசையில இருந்து தப்பிக்கிறதுக்காக சில எக்யூப்மெண்ட்ஸையும் கூட எடுத்துட்டு போறாங்க. அது போக தர்ம கர்த்தா ராதாரவியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பச்சளை கஷாயத்தை குடிச்சிட்டு போவாங்க. அந்த கஷாயத்தையும் சிபிராஜ் குடிச்சிட்டு போறாரு. ஆனா சிபிராஜ் தவிர மீதி 3 பேரும் இந்த கஷாயத்தை குடிக்காமையே கோயிலுக்குள்ளார போறாங்க. கோயிலுக்குள்ளார இப்ப இறங்கிட்டாங்க. யார் யார் உள்ள இருக்காங்கன்னா சிபிராஜ், தானியா ரவிச்சந்திரன், பகவதி பெருமாள், அடுத்து இன்னொருத்தன். தானியா ரவிச்சந்திரனை ஒரு குள்ள மாயாவி துரத்திக்கிட்டே இருக்கான். பகவதி பெருமாள பேய் துரத்துது. அதுக்கு அடுத்து இந்த இன்னொருத்தனை பெரிய பாம்பு துரத்திக்கிட்டு இருக்கு. ஆளாளுக்கு ஒவ்வொரு மூலையில சதறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சிபிராஜுக்கு மட்டும் ஒன்னாகல. ஒரு வழியா அந்த கோயில்ல இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு கர்ப்ப கிரகத்துக்குள்ளார போய் சீக்ரெட் ரூம திறந்துடுறாங்க. உள்ளுக்குள்ளார 4 சக்கரம் இருக்கு. அதுல சரியான சக்கரத்தை செலக்ட் பண்ணி சிபிராஜ் புதையல கண்டுபிடிச்சாரு. 4 பேரும் இருக்கிற புதையல் மொத்தத்தையும் அள்ளிட்டு அவங்க இடத்துக்கு போறாங்க. இந்த கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் கோயில இருக்கிற விஷயத்த வில்லன் ஹரிஷ் கிட்ட இருந்து சிபிராஜ் மறைச்சு வச்சிருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹரிஷ் புதையல் எடுத்த உடனே சிபிராஜ கொள்றதுக்காக அந்த 4வது ஆளை இவங்க டீம்ல வச்சிருப்பான் ஹரிஷ். இதுக்கு அடுத்து கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு கே எஸ் ரவிக்குமார், ராதாரவி, அப்புறம் ஹரிஷ், ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கர்ப்ப கிரகத்தை திறக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்க சீக்ரெட் ரூம் ராதாரவி திறக்கிறாரு. உள்ள போய் பார்த்தா மொத்த புதையலும் அப்படியே அங்க இருக்கு. நேத்து நைட்டு புதையல் எடுக்க இறங்கின சிபிராஜ் டீம் அந்த கோயிலுக்குள்ள ராத்திரி மட்டும் பூக்குற பூல இருந்து வர ஸ்மெல்லு சிபிராஜை தவிர்த்து மீதி 3 பேத்தையும் ஹாலோசிலேஷன் நிலைக்கு கொண்டு போயிடுது. அதனால மனநில குழம்பி இந்த 3 பேரும் புதையல் எடுக்கிறதுக்கு பதிலா அங்க இருக்க மரக்கில குப்பையில கொண்டு போயிடுவாங்க. இவங்க புதையல தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க நினைச்சு அதை கொண்டு போறதுக்காக அரிஷிக்கு மேல இருக்க மெயின் வில்லன் சான்ஸ் ஃபிரானோ வரான். அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த சிபிராஜ் உண்மையிலே சிலை கடத்தல்காரன் இல்ல. சிபிராஜும் கே எஸ் ரவிக்குமார் 2 பேரும் சேர்ந்து சிலை கடத்தல் நெட்வொர்க்கை முழுசா பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி சிவராஜ் அண்டர் கவர் வேலை பார்த்து இந்த மெயின் வில்லன் சான்ஸ் ஃபிராரோவை இங்க வர வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம்
இருக்கும். சிபிராஜ் மெயின் வில்லனை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கறாரு, ஹரிஷையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுது. இதுக்கப்புறம் உண்மையிலே இந்த கோயிலை பத்தி சொல்ற கதைகள்லாம் உண்மையா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இப்ப இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், இந்த படத்துல நடிச்ச எல்லோருமே நல்லா பண்ணிருக்காங்கன்றதை தாண்டி இந்த படத்தோட திரைக்கதை படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப மர்மமாவே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. குறிப்பா அந்த நாலு பேரும் புதையல் எடுக்கிறதுக்காக கோயில இறங்கினதுக்கு அப்புறம் படம் விறுவிறுப்பா வேற லெவலுக்கு போகும். பாம்பு துரத்துற காட்சிகள்லாம் கிராபிக்ஸ் சூப்பரா இருக்கு. படத்துல கொஞ்சம் காமெடி எலிமெண்ட்ஸ் மட்டும் வச்சிருந்தாங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். இருந்தாலும் படம் நல்லா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். தயவு செஞ்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.